यामो हतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा पाराश्रीयवचःसुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। இதுவரையில் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாதத்தினுடைய அதிகரணங்கள், கடைசி அதிகரணமாக கடைசி அதிகரணமாக இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர அதிகரணத்தை தவிர மீதி எல்லா அதிகரணங்களுடைய ஒரு அனுசந்தானத்தையும் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்பொழுது வந்து இந்த பாஞ்சராத்திராதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணம், அதாவது அதனுடைய சாஸ்திரியமான பெயர் உற்பத்தி அசம்பவா அதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணம், அந்த அதிகரணத்தினுடைய அனுசந்தானத்தை நாம இப்போ பண்ண போறோம். ஒரு பெரிய கேள்வி மேற்கொண்டு இதற்கு பதில் பகவத் ராமாந்தரே சொல்ல போறார். அதை தவிர சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில ரொம்ப ஆச்சரியமா அதை பத்தி ஒரு ஸ்லோகத்தை, அநேக ஸ்லோகங்கள், அதுல முக்கியமாக முதல்ல ஆரம்ப ஸ்லோகமே இந்த அதிகரணத்தினுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய ஆரம்ப ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுகிரகித்திருக்கார். அதுல என்ன சொல்ற, என்ன முக்கியமான விஷயம்னா, இதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, பாஞ்சராத்திர சாஸ்திரம், பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்றது, பாஞ்சராத்திர தந்திரம் அப்படின்னு சொல்றது, தந்திரம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அது தந்திரம், தந்திரம் அப்படின்னா என்ன, தந்திரம் வந்து ஏன் பேர் வந்தது இருக்கு அப்படின்னா, அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதை இன்னொரு சமயத்துல அடி என் விஞ்ஞாபிக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சாங்கிய மதம் அனுஜிதம், வேத விருத்தம், அப்படியே வைசேஷிக மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, வேத பிராமாணியத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆஸ்திக மதங்கள், அந்த மதங்களிலே இருக்கக்கூடிய அனுபபத்திகளை காட்டி அந்த மதங்களை நிராகரணம் பண்ணினோம். அதுவா இந்த ஒரு அதிகரணம், இந்த ஒரு பாதத்துல பண்ணப்பட்டது இந்த தர்க்க பாதத்துல. அப்படியே பாஹ்யங்கள்னு சொல்லக்கூடிய வேத பாஹ்யமான சார்வாக்க, ஜெயின, பௌத்த இந்த மதங்களையும் கூட நிராகரணம் பண்ணினோம். பாஞ்சராத்திரத்தையும் நிராகரணம் பண்ண வேண்டியது தானே, நிராகரணம் பண்ணாம பாஞ்சராத்திர அதிகரணத்தை, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை சமர்த்தனம் பண்ணக்கூடியதாக இந்த அதிகரணத்தை பகவத் ராமாந்தர் அமைத்திருக்கிறார். இது எப்படி உச்சிதம் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் மேற்கொண்டு அவரே சொல்ல போறார். அதை பத்தி அந்த கேள்வி மனசுல வச்சுட்டு இருக்கணும், அதுக்கு என்ன பதில் அப்படின்றது பகவத் ராமாந்தரே சொல்ல போறார். மேற்கொண்டு சுவாமி தேசிகனும் ரொம்ப அழகா காட்டுறார் தம்முடைய அதிகரண சாராவளி. பிரகிருதத்துல இந்த அதிகரணத்தினுடைய விஷயத்தை பார்க்கலாம். இந்த அதிகரணத்துல நாலு சூத்திரங்கள், அதுல வந்து ஒரே வாக்கியத்துல பகவத் ராமாந்தர் இங்க சங்கத்தியை காட்டுற, கபிலாதி தந்திர சாமான்யாதி பகவத் அபிஹித பரமனிஷ்டேச சாதனாவபோதினி பஞ்சராத்திர தந்திரேபி அப்ராமாண்யம் ஆசங்க நிராகரியதே அப்படின்னு ஒரே வாக்கியத்துல சங்கத்தியை ரொம்ப ஆச்சரியமா காட்டுற. அதனால சங்கத்தின் அடியேன் தனியாக ஸ்லைட போடல. கபிலாதி தந்திர சாமான்யாதி அப்படின்னு, கபிலாதி தந்திரங்கள், அதாவது சாங்கிய சித்தாந்தாதி, சாங்கியாதி சித்தாந்தங்கள், அந்த சாங்கியாதி சித்தாந்தங்கள் அதே போலயே பாஞ்சராத்திரமும் கூட நமக்கு வர்ஜியம் அப்படின்னு சொல்லி
சில பேர் சொல்றார்கள். அந்த பாஞ்சராத்திர தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப ஏற்பட்டது என்ன, பகவத பீத நிஸ்ரேச பரமநிஸ்ரேச சாதன அவபோதி. நிஸ்ரேசம் அப்படின்னா மோட்சம், முக்தி கைவல்ய நிர்வாண ஸ்ரேயோ நிஸ்ரேயசாமிருதம் அப்படின்னு. முக்தி கைவல்யம் நிர்வாணம், நிர்வாணம் அப்படின்ற சப்தத்திற்கு வேற அர்த்தம் வந்துட்டு இருக்கு. இந்த காலத்துல நிர்வாணம் அப்படின்னா ஏதோ ஒரு நேக்கெட் அப்படின்ற அர்த்தத்துல ஒரு பிரயோகம் நிறைய இடத்துல நிர்வாணமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி கிடையாது. சாஸ்திரியமான முறையில சொல்றதா இருந்தால் நிர்வாணம் என்றால் மோட்சம் அப்படின்னு அர்த்தம். முக்தி கைவல்யம் நிர்வாண ஸ்ரேயா நிஸ்ரேயசம் நிதராம் ஸ்ரேயா நிஸ்ரேயசம், எல்லாவற்றுக்காட்டிலும் உத்தமமான ஸ்ரேயசன் மோட்சம். அதனால அதற்கு நிஸ்ரேயசம் நிதராம் ஸ்ரேயா நிஸ்ரேயசம்னு சொல்றோம். அந்த நிஸ்ரேயசங்கள் நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அதனுடைய சாதனம் என்ன அப்படின்னு சொல்றது, அதுலயும் பரம நிஸ்ரேயச சாதனம், நிஸ்ரேயச சாதனங்களுக்குள்ளே அத்தியுத்தமமான சாதனம் எது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்திரம் சாஸ்திரம் எதுன்னு கேட்டா பாஞ்சராத்திர தந்திரம் அதுவா பஞ்சராத்திர தந்திரம். ரெண்டு பேரும் உண்டு, பாஞ்சராத்திர தந்திரம் அப்படின்னும் பேருண்டு பஞ்சராத்திரம் அப்படின்னும் பேருண்டு. ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் விரோதம் கிடையாது. அதனால அந்த பஞ்சராத்திர தந்திரேபி அப்ராமாண்யம் ஆசங்கி நிராக்கியது. அப்படி எப்படி சாங்கியாதிகள் நமக்கு உபாதேயம் இல்லையோ அப்படின்னா எந்த அம்சத்துல உபாதேயம் இல்லையோ அந்த அம்சத்துல மேல காட்டு போற சர்வாம்சத்திலயும் அப்பிரமாணம். எந்த சாஸ்திரத்தையும் நாம சொல்றோம், ஜெயின பௌத்தாதி சாஸ்திரங்கள்னா சர்வாம்சத்திலையும் அப்பிரமாணம். சாங்கிய யோகாதிகள் நமக்கு எந்த அம்சத்துல பிரமாணம் எந்த அம்சத்துல பிரமாணம் இல்லைன்னு மேல்கொண்டு இந்த அதிகரணத்தினுடைய கடைசியில ரொம்ப ஆச்சரியமா காட்ட போறார். ஏததுப்தம் பவதி, அந்த திருஷ்டியில அது எப்படி வர்ஜியமோ அப்படி பாஞ்சராத்திர தந்திரமும் கூட வர்ஜியமா அப்படின்னு கேட்டா வர்ஜியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்ராமாண்யம் ஆசங்கிய நிராக்கிறது. என்ன அப்ராமாண்யம், எதற்காக அப்ராமாண்ய சங்கை இதுல ஏற்படுறது, இது தப்பு, இந்த பாஞ்சராத்திரமும் தப்புன்னு ஏன் ஒரு சங்கை ஏற்படுறதுக்காவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுல என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. தத்ரேவம் ஆசங்கியது பாஞ்சராத்திர சம்ஹிதையில, ஒரு சம்ஹிதையில பாஞ்சராத்திர சம்ஹிதைன்னு சொன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த சம்ஹிதா சம்ஹிதான்ற சப்தம் நிறைய உபயோகப்படுறது. சம்ஹிதான்னு என்னன்னா கலெக்ஷன் அப்படின்ற ஒரு அர்த்தம் சாதாரணமா நமக்கு கிடைக்குது. கலெக்ஷன் ஆஃப் ஏ ஹியூஜ் பாடி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் ஏ பர்டிகுலர் ஒர்க் அப்படின்ற அர்த்தத்துல சம்ஹிதான்னு சொல்றோம். அதற்கு சம்ஹிதான்ற சப்தத்தை யூஸ் பண்றோம் இந்த அர்த்தத்துல. வியாக்கரண சாஸ்திரத்துல சம்ஹிதான்னா வேற அர்த்தம், வேதத்துல சம்ஹிதான்னு சொல்லக்கூடியது அது வேற அர்த்தத்துல. என்ன தைத்திரிய சம்ஹிதை, ருக்வேத சம்ஹிதா, யஜுர்வேத சம்ஹிதா, சாமவேத சம்ஹிதான்னு அந்த மாதிரி சொல்றோம். சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத்து. பாஞ்சராத்திரத்திலையும் கூட நிறைய சம்ஹிதைகள் சம்ஹிதா கிரந்தங்கள் வந்து சொல்றோம். உதாரணத்திற்கு இப்போ ஜெயாக்கிய சம்ஹிதா, பத்ம சம்ஹிதா, ஈஸ்வர சம்ஹிதா, சாத்திர சம்ஹிதா அப்படின்னு ரொம்ப பிரதானமான மூணு சம்ஹிதைகள்னு இந்த மூணும் சில பேர் சொல்றா. இந்த நாலுல அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் த்ரீ, சில பேர் இதே சேர்றது மூணுன்னு சொல்ற, அது ரத்னத்ரயம்னு சொல்லுவாங்க. பாத்ம சம்ஹிதை, ஜெயாக்கிய சம்ஹிதை, சாத்திர சம்ஹிதை, இது மூணும் சேர்ந்து ரத்னத்ரயம்னு சொல்லி சம்ஹிதைகளுக்குள்ளேயே ரொம்ப பிரதானமான சம்ஹிதைகள் அப்படி. சில பேர் இல்லை, அது ஜெயாக்கியம் சேராது, இது ஈஸ்வர சம்ஹிதைன்னு சேர்றதுன்னு சில பேர் சொல்லுவா. இல்லை இது சாத்திர சம்ஹிதை சேராது, ஈஸ்வர சம்ஹிதை சேர்றதுன்னு சொல்லுவா. அது ஆகமங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை அப்படின்னு அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முக்கியமாக காஞ்சிபுரத்துல, காஞ்சிபுரம் என்கிற திவ்ய தேசத்துல பாத்ம சம்ஹிதையை அனுசரிச்சு பூஜா விதானங்கள் தான் நடக்கிறது. ஜெயாக்கிய சம்ஹிதையை அனுசரிச்சு ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது. திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்ல
ஈஸ்வர சம்ஹிதை அனுசரித்து எல்லாம் நடக்கிறது. அதனால நாலு பிரதானமான திவ்ய தேசங்கள் கோவில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் அப்படின்னு. சில பேர் வந்து திருநாராயணபுரம் அப்படின்றத விட்டுடுவா, அதை பத்தி சில பேருக்கு கௌரவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கலாம். அதுக்கு மேல் தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் வேற வேற சர்ச்சைகள் இப்போ பிரஸ்தம் வந்து. எப்படி இருந்தாலும் கூட இந்த மூணு சம்ஹிதைகள் ரொம்ப உத்தமமான சம்ஹிதை. அதுல இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயங்கள், ஞானபாதம், கிரியாபாதம், சரியாபாதம், யோகபாதம். ஞானபாதம் அப்படின்றது அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்னன்னு சொல்லக்கூடிய. இப்போ கோபுரம் அப்படின்னு வச்சுண்ட, கோபுரம் எப்படி அமைக்கணும் அப்படின்னா அதற்கெல்லாம் கிரமங்கள் ஆகம கிரந்தங்கள்ல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. பரிவார தேவதைகள், எந்தெந்த தேவதைகள் எங்கெங்க, அந்த எந்தெந்த தேவதைகளுடைய மூர்த்திகள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் கோபுரத்துல, விமானத்தினுடைய அமைப்பு எப்படி, இது எப்படி, அது எப்படி, எத்தனை விஷயங்கள், கர்ப்பகிரகத்தினுடைய அமைப்பு எப்படி, அந்த மூர்த்தியை எப்படி இது பண்ணணும், அந்த மூர்த்தியை அந்த சிலாமூர்த்தியா இருந்த சிலைய மூர்த்தியின் சிலையை எப்படி செலக்ட் பண்ணணும், இல்லை தாரு மூர்த்தியா இருந்த தாருவை எப்படி செலக்ட் பண்ணணும். ஹியூஜ், இட்ஸ் அன் ஓஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு சமுத்திரம் போல இருக்கக்கூடியது ஆகம க்ஷேத்திரம் அப்படின்ட்டு. அதுல வந்து அதனுடைய சிக்னிபிகன்ஸ் எதற்காக ஏழு கலசம், அஞ்சு கலசம், ஒன்பது கலசம், இந்த மாதிரி கலசத்தை மேல ஏன் வைக்கணும், கலசத்தினுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, இதெல்லாம் என்னன்னு எல்லா விஷயமும் யோக சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கோயில் அப்படின்றதே என்ன அப்படின்னு கேட்ட, கோபுரத்துல இருந்து கோபுரம்னு ஏன் பெருசா, அங்கே ஆரம்பத்துல பெருசா ஏன் பண்ணணும், கர்ப்பகிரகம்ன்றது என்ன, விமானம்ன்றது என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு சிக்னிபிகன்ஸ் எல்லாம் பார்க்க போனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நமக்கு ஊகிக்கவும் முடியாது அவ்வளவு ஒரு சயின்ஸ் அதுல அமைத்து வச்சிருக்காரு நம்ம பூர்வாச்சாரியர்கள், ரிஷிகள் முக்கியமா. அது என்னது, எப்படி எப்பேற்பட்டதுன்னு இன்னைக்கு நாம சாதாரணமா இன்னொரு பெரிய விஷயம் இது. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யோகம் கிடையாது, யோகம் கிடையாது, யோகம் அப்படின்றது இட்ஸ் எ டேபு அப்படின்றது தான் ரொம்ப பேர். அதெல்லாம் யோகம் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்வரூப விருத்தம் அப்படின்னா ரொம்ப சொல்லிட்டு இருக்கா. அது ரொம்ப அனுச்சித்தம்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவேன். ஏன்னா யோகிக் சிக்னிபிகன்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. மேற்கொண்டு இந்த அதிகரணத்துல கூட கடைசியில சுவாமி ஆச்சரியமா சொல்றார், சுவாமி எம்பெருமான பகவத் ராமாந்திரே சொல்றார், இங்க பாருங்க, சாங்கியோக்தானி பஞ்சவிம்சதி தத்வானி யோகோக்தம் செயம நியம ஆத்யாத்மகம் யோகம், இதெல்லாம் நமக்கு சம்மதம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றார். யோகம், யோகம் இல்லாம, யோகத்துல பகவானுக்கு நிமித்த காரணம் ஒத்துக்காமல் இருக்கக்கூடிய அம்சத்தை மட்டும்தான் நாம நிராகரணம் பண்றோம். சாங்கியத்துல இருக்கக்கூடிய பஞ்சவிம்சதி தத்துவத்தை ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்றோம். யோகத்துல சொல்லிருக்கக்கூடிய யமனியமாத்தியாசனங்களை, யமனியமாதி அங்கங்களை அப்படியே அக்செப்ட் பண்றோம், அக்செப்ட் தம் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றேன். எந்த காரணத்தாலே நமக்கு யோகம் கிடையாது என்னன்னு சொன்னார் அப்படின்னு, அது சில காரணங்கள் எல்லாம் இருக்கு, அது நம்ம ஒரு சதஸ்ல நேராக சொல்ல முடியாது. ஏன்னா இட் மைட் பி டேக்கன் இன் சம் அதர் ஸ்பிரிட் பை தி பீப்புள் ஹூ லிசன் டு இட். அதனால அது ரொம்ப டெலிகேட்டான விஷயம் அப்படின்ற, அதை பத்தி இப்போ சொல்ல போகுங்க. ஆனா இதுக்கெல்லாம் சிக்னிபிகன்ஸ், ஆச்சரியமான சிக்னிபிகன்ஸ், ஒரு என்டையர் குவார்டர் போர்ஷன் ஆஃப் தி பாஞ்சராத் ராகமாட்டெக் சார் டி டெடிக்கேட்டட் டு யோகா. யோக சிக்னிபிகன்ஸ் இல்லாம கலசம் ஏன் ஏழு கலசம் வைக்கணும், ஏன் ஒரே கலசம் ஏன் வைக்கக்கூடாது, இல்ல ஆறு ஏன் வைக்கக்கூடாது, எட்டு ஏன் வைக்கக்கூடாது, அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு இருக்கு, கலசம் எப்படி இருக்கணும்னா எப்படியே இருக்கு, அந்த கலசத்துக்கு கீழே எப்படி அதோமுக கமலம்னு சொல்லுவேன், அந்த அதோமுக கமலம் ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பெரிய விஷயம். எந்தெந்த தேவதைகள் எந்தெந்த சக்திகளை ரெப்ரசென்ட் பண்ற, அதுல பரிவார தேவதைகள்ல பிள்ளையாருடைய விக்கிரகம் வருது, சில சில இடத்துல சிவனுடைய விக்கிரகம் வருது, பார்வதியினுடைய விக்கிரகம் எல்லாம் வருது சில இதுல. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், வேற வேற பிரம்மாதி தேவதைகளுடைய விக்கிரகங்கள் எல்லாம் வருது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம். அதனால நாம ரொம்ப ஒரு ஓபன் மைண்டோட இதெல்லாம்
கிரகிக்க வேண்டிய விஷயம் அது. அதனால இந்த ஞானபாதம், அதுக்கப்புறம் கிரியாபாதம், சரியாபாதம். இன்னைக்கு சாதாரணமாக ஆகம விஷயத்துல நிஷ்ணாதர்களாக இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவர்கள் வந்து என்ன எதில் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொன்னா, சரியாபாதம் கிரியாபாதத்தினுடைய விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு கேப். என்ன விஷயம்னா, யோகபாதம் ஞானபாதத்தினுடைய விஷயத்துல ஃபோக்கஸே கிடையாது. அதனால நமக்கு நிறைய சத்தியங்கள், நிறைய ஃபேக்ட்ஸ், ட்ரூ ஃபேக்ட்ஸ், ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு மறைஞ்சுட்டு இருக்கு ஆகமத்திலேருந்து. அதனால எப்படி இப்போ அடியன் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல சொன்னேன், இப்போ ஒரு வைதிகமான கிரியை அப்படின்னு தியானம், அத்தியாயாமி, ஆவாகியாமின்னு இதெல்லாம் நம்ம சப்தத்தோட நிறுத்திட்டு விடுறோம். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இந்த கோயிலினுடைய ஒரு பேக்ரவுண்ட்ல என்னென்ன, இப்போ தூண்களெல்லாம் எப்படி அமைக்கணும், அந்த தூண்ட என்னென்ன சிற்பங்கள் ஏன் அமைச்சிருக்கா என்னன்றதுனா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆச்சரியமான சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அப்படி அந்த கோயிலினுடைய ஒரு பேக்ரவுண்ட்ல என்னென்ன சக்திகள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கூட இன்னைக்கு சொல்றவானும் கிடையாது, கேட்கறவானும் கிடையாது. கோயிலுக்கு போற, சேவிக்கிற, வர, சக்கர பொங்கல் பிரசாதம் இதெல்லாம் வாங்கிக்கிற, அர்ச்சனை பண்ணி வச்சோம், தீர்த்தம் வாங்கிக்கிற, துளசி வாங்கிக்கிற இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இதனுடைய எந்த ஒரு விஷயத்தினுடைய சிக்னிபிகன்ஸும் 99.99% தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா இத்தரர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அடியனுக்கு தெரியும்னு அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. நம்ம யாருக்குமே இன்னைக்கு இந்த அம்சங்கள் எல்லாம் ரொம்ப மறைஞ்சு போயிருக்குன்னு நம்ம வச்சுக்கணும். அதனால பிரகிருதத்துல என்னன்னா, அந்த பாஞ்சராத்திர தந்திரம் அதுல என்னன்னு என்ன சொல்றதுன்னா, ஒரு சம்ஹிதையில அந்த சம்ஹிதைகள் எத்தனை இருக்கு பாஞ்சராத்திரம் அப்படின்னு கேட்டா, 300 சம்ஹிதைகளுக்கும் ஜாஸ்தியாக சம்ஹிதைகள் இருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கா. பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான் அதுல. Nobody will believe இதெல்லாம் சொன்ன. ஒரு கோயில்னா எப்படி மேனேஜ் பண்ண, மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எ டெம்பிள், எத்தனை ஸ்டாஃப் இருக்கணும், அந்த ஸ்டாஃபுக்கு என்னென்ன டியூட்டிஸ், கொஞ்சம் இன்னைக்கு ஜலதோஷ ப்ராப்ளம் இருக்கு, அதனால மத்தியத்துல இட் இஸ் கெட்டிங் இன்டரப்டட், கொஞ்சம் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. அதனால பிரகிருதத்துல இந்த சம்ஹிதைகள் அப்படின்னு சொல்லி அத்து ஆகமத்துல வந்திருக்கக்கூடிய சம்ஹிதைகளுடைய ஒரு ஓவர்வியூ கூட இன்னைக்கு நமக்கு கிடையாது. அதுதான் பெரிய கேப்ஸ் இன் ஆல் தி ஃபீல்ட்ஸ் அசோசியேட்டட் வித் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், எஸ்பெஷலி அவர் ஸ்ரீ வைஷ்ணவ லிட்ரேச்சர். ஒரு 1000 பேர் வித்வான்கள் இருந்தா கூட அடி என்னுடைய திருத்தகப்பனார் சொல்லிப்பார் அடி அடிக்கடி, 1000 பேர் ரிசர்ச் பண்ணா கூட தெர் இஸ் மோர் டு இட் தென் மோர் தென் 1000 பீப்புள் ஹூ கேன் ரிசர்ச் திஸ் அப்படி. அந்த மாதிரி ஒரு அந்த சம்ஹிதையில ஒரு இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில இந்த வாக்கியம் கிடைக்கிறது. பரம காரணாத் பரஸ்மாத் பிரம்மணஹ, பரஸ்மாத் பரம காரணாத் பரபிரம்ம பூதாத் வாசுதேவாத் சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே, சங்கர்ஷணாத் பிரத்யும்ன சம்ஜ்ஞம் மனோ ஜாயதே, தஸ்மாத் அநிருத்த சம்ஜ்ஞா அஹங்காரா ஜாயதே இதி பாகவத பிரக்ரியா. பாகவதர்கள் அப்படின்னா பகவானை சேர்ந்தவர்கள், பகவானுக்கு ரொம்ப நெருங்கினவர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்னா பாகவதர்கள், பாகவதர்கள் அப்படின்னு பேர். பாகவத கட்டாட்சம்னு சொல்றோம், பாகவத அபச்சாரம்னு சொல்றோம். இந்த சப்தங்கள்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய இருக்கு. அதுல பாகவதர்கள் அப்படின்னா பாஞ்சராத்திர தந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள். என்ன பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம் அப்படின்னு சொல்றது. பாஞ்சராத்திர சாஸ்திரம் தந்திரம்னு என்ன இருக்கும் அதை சம்பூர்ணமாக சொன்னது யாருன்னு கேட்ட, சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த தந்திரத்தை இப்ப
இப்போ நமக்கு என்ன ஆறுதுன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு யாருடைய பெயர்ல பிரீத்தி ஏற்படுதுன்னு சொன்னா யார் நாம சொன்னதை சொன்னபடியே கேட்கிறாரோ அவருடைய விஷயத்துல பிரீத்தி ஏற்படுது. ஒரு பதி அவன் சொன்னபடி பத்னி கேட்கிறானா பத்னியினுடைய விஷயத்துல அவனுக்கு பிரீத்தி ஜாஸ்தியா ஏற்படுது. பத்னி சொன்னதை கேட்கலன்னா பிரீத்தி இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. வைஸ் வர்சா இல்லை ஒரு பையன் சொன்னதை கேட்கிறானா அவருடைய விஷயத்துல பிரீத்தி ஏற்படுது. அவன் கேட்கலன்னா ஒரு துக்கமும் ஏற்படுது. அந்த மாதிரி பகவானுக்கு வேதத்துக்காட்டிலும் நெருங்கின ஒரு சாஸ்திரம் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வேதத்துக்கு அவ்வளவு பிராதானியம் கிடையாதான்னு மேலே வரப்போகுது. அதான் அந்த கேள்வி ரொம்ப ஆச்சரியமா பகவத் ராமாந்திரி மேலே சொல்ல போறாங்க. என்ன சாண்டில்யா வேதேஷு நிஷ்டா மலபமானஹா பாஞ்சராத்திரம் அனுஷ்டித்தவான்னு அந்த அர்த்தத்துல வருது. வேதத்துல அவனுக்கு நிஷ்டை ஏற்படுத்த பாஞ்சராத்திரத்துல நிஷ்டை ஏற்படுத்தினா அப்படின்னு. அப்போ வேதம் அப்பிரமாணமா பாஞ்சராத்திரம் வேதத்துக்காட்டும் பிரமாணமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு மேற்கொண்டு ஆச்சரியமா சொல்ல போறேன். ஆனா பிரகிருதத்துல என்னன்னா இங்க என்ன சொல்றது என்ன வாசுதே பரபிரம்ம பூதாது வாசுதேவாது சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயது. இந்த அஞ்சு விஷயங்கள் பகவானுடைய அஞ்சு ரூபங்கள் இது என்ன பர யூக விபவ அந்தரியாமி அர்ச்சான்னு வச்சிருக்கு. இதெல்லாம் கூட பாஞ்சராத்திரத்தினா சொல்லப்பட்டிருக்கு. அது நாம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்துல ஆஸ் இட் இஸ் 100% அப்படியே வி ஹவ் அடாப்டட். அது நாம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பரவாசுதேவன் சொல்லக்கூடியவன் ரொம்ப பரம் பரஸ்மாத் 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 பரஹ பரஹ பரதமஹான்னு சொல்லுது. அந்த பரவாசுதேவன் அப்படின்ற ஒரு ஸ்திதி அது ரொம்ப பரஸ்திதி. அது யாருக்கும் புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி அந்த பகவானுடைய ஸ்திதி. அந்த வாங் மனசா அகோச்சரம் இத்தியாதி எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வியூகம்னு சொல்லக்கூடிய வியூகம் அப்படின்னா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தா அப்படின்னு. சோ பரவாசுதேவன் சொல்லக்கூடிய வாசுதேவன் வேற. அதுலேருந்து இறங்கி அது சிருஷ்டி ஸ்திதி பிரக்கிரியைகளுக்கு உள்படக்கூடிய ஒரு ஸ்திதியாக இருக்கக்கூடிய வியூக வாசுதேவன் வேறேன்னு. இது முக்கியமான விஷயம். இதுல திரிவியூகவாதம் சித்ருவியூகவாதம்னு ரெண்டு அபிப்பிராயங்கள். அதாவது சங்கர்ஷனும் பிரத்யும்னம் நிருத்தம்னு மூணு வியூகங்கள் தான். வாசுதேவன் சொல்லக்கூடியது பரவாசுதேவன் தான். ஸோ மூணே வியூகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு வாதம். இதெல்லாம் கூட பாஞ்சராத்திரத்துல விஸ்தாரமா வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எந்த திருஷ்டியில எது சரின்னு ரெண்டும் சரின்னு சரிதான். எந்த திருஷ்டியிலே நாம பாக்குறோமோ அந்த திருஷ்டியிலே சரி. அதனால வியூக வாசுதேவன் வேறேன்னு சொல்லி வாசுதேவா அந்த வாசுதேவன் பரஸ் பரபிரம்ம பூதாது பரபிரம்மத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் வாசுதேவன். அதுலேருந்து சங்கர்ஷனோ நாம ஜீவா ஜாயதே. சங்கர்ஷன் என்கிற ஜீவாத்மா பிறக்கிறான். இஸ் பார்ன் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஜாயத்தேன்னு ஜனி பிராதுர்பாவேன்னு இஸ் பார்ன் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவத்தால என்ன ஆறுது சங்கர்ஷனாத்து பிரத்யும்ன சம்யும் மனஹா. இந்த சங்கர்ஷணன் என்கிற ஜீவாத்மாவிடமிருந்து பிரத்யும்னன் என்கிற மனசு பிறக்கிறது. மனசு உண்டாருது. அந்த பிரத்யும்னாலே அனிருத்தன் என்கிற ஒரு அகங்காரம் ஏற்படுது. அகங்காரம் அப்படின்னா ஈகோன்றான எனக்கு ரொம்ப அவனுக்கு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி. அந்த அகங்காரம் இல்லை. இது சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி நம்ம சாங்கிய தர்சனத்துல பிரகிருத்தேர் மகான்னு ததா அகங்காரா பிரகிருத்திலேருந்து மகத்தத்துவம் ஏற்படுது. அதுதான் புத்தி தத்துவம்னு பேர். புத்தினா இந்த இன்டெலக்ட் இல்ல, அந்த தத்துவ பிரக்கிரியே வேற. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அதுக்கு சரியா ஒண்ணும் எக்ஸாக்ட் விவரம் நமக்கு இதுவரையில் கிடைக்கல. கிடைச்சாலும் நமக்கு புரிய போறது இல்லை. சும்மா சப்தம் தான் நமக்கு புரியுது. மகத்தத்துவம் அப்படின்னா என்ன புத்தி தத்துவம் சரி அப்படின்னு. புத்தி தத்துவம் அப்படின்னா என்ன தெரியுது. அதுல இந்த அகங்காரம் உண்டாருதுன்னா எந்த அகங்காரம். இப்ப சில பேருக்கு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தியா இருக்குன்னா அவரிடத்துல ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய குத்தத்தை நாம சொல்லிட்டு அவளுக்கு உடனே கோபம் வந்துடுது. அப்படி இருக்கிறவர்களுக்கு நாம என்ன சொல்றோம், ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த அகங்காரம் இல்லை. இது இது சிருஷ்டி பிரக்கிரியைக்கு உள்பட்ட அகங்காரம்.
அந்த அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரங்கள், தன்மாத்திரங்கள்லேருந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள்லேருந்து பூதங்கள், இந்த கிரமத்துல நமக்கு சிருஷ்டின்றது ஏற்படுது. அந்த மாதிரி இங்கேயும் கூட தஸ்மாத்து அனிருத்த சஞ்ஞகா அகங்காரா, அனிருத்தன்னு சொல்லக்கூடிய அகங்காரம் அகங்காரம் உண்டாருது. அப்படின்னா இந்த நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈகோன்ற அகங்காரம் இல்லை, இது சிருஷ்டி பிரக்கிரியைக்கு சேர்ந்த அகங்காரம். உண்மையில பார்க்கிறதா என்றால் இந்த ஜீவாத்மான்றது நித்தியம், மனசு என்கிறது நித்தியம். அப்படி இருக்கிறபடியாலே நமக்கு ஸ்ருதிகள்ல ஸ்பஷ்டமா ஏற்படுது, நித்யோ நித்யா நாம் சேதனேதனானாம் அப்படின்னு வார்த்தை இருக்கு, வேதத்துல வாக்கியம் இருக்கு நித்யா அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. நித்யோ நித்யானாம் நித்ய, நித்யர்களாக இருக்கக்கூடிய ஜீவாத்மான நித்யதமனாக இருக்கான் பகவான். அவிநாசிவா அரே அயம் ஆத்மா அனுச்சித்தி தர்மா, அவிநாசிவா அரே அயம் ஆத்மா, ஸ்பஷ்டமா இருக்கு. இந்த ஜீவாத்மா வந்து அவிநாசி, இவனுக்கு விநாசம் கிடையாது, உற்பத்தி நாசங்கள் கிடையாது. நஜாயதே மிரியதே வா விபஷ்சித் நாயம் பூத்வா பவிதா வா நபூய. பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல எத்தனை இருக்கு, நித்தியம் நித்தியம் நித்தியம், சாவு கிடையாது, உற்பத்தி கிடையாது, எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. அப்படியே உபனிஷத்லயே நஜாயதே மிரியதே வா விபஷ்சித் அப்படின்னு சொல்லி கடோபனிஷத்துல வந்து அவனுக்கு உற்பத்தி மரணங்களே கிடையாது, உற்பத்தி நாசங்களே கிடையாது அப்படின்னு. அப்படி இருக்கிற சமயத்துல அத்ர ஜீவசிய உற்பத்தி ஸ்ருதி விருத்தா பிரதீயதே, ஜீவஹா ஜாயத்தேன்னு எப்படி சொன்ன, எங்கேயும் கூட நஜாயத்தே நஜாயத்தே நஜாயத்தேன்னு சொல்லி அவ்வளவு இடத்துல வந்திருக்கிற சமயத்துல இந்த பாஞ்சராத்திர தந்திரத்துல மட்டும் என்ன ஆயிருக்கு, ஜீவசிய உற்பத்தி ஸ்ருதி விருத்தா பிரதீயதே, ஸ்ருதயோஹி ஜீவசிய அநாதித்வம் வதந்தி நஜாயதே மிரியதே வா உபஸ்தித இத்யாத்யாஹ. அதனால இந்த மேல்கொண்டு சூத்திரத்தினுடைய பதங்களுடைய அர்த்தத்தை லெஃப்ட் சைட்ல பார்க்கலாம். உற்பத்தேஹே சின்ஸ் தி தியரி டட் தி இண்டிவிஜுவல் சோல் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கிரியேட்டட் அசம்பவாத் இஸ் நாட் அட் ஆல் டெனபிள், தி பாஞ்சராத்திர ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் நாட் டு பி அக்செப்டட் ஆர் ஆனர்ட். அதுதான் இங்க சம்மரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. தி ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் பாஞ்சராத்ரா இஸ் நாட் டு பி அக்செப்டட் ஆர் ஆனர் பிகாஸ் இட் இஸ் அன்டெனபிள் ஆஸ் இட் அக்செப்ட்ஸ் தட் தி இண்டிவிஜுவல் சோல் ஆர் ஜீவாத்மா கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கிரியேட்டட் ஆர் பார்ன், விச் இஸ் அகெயின்ஸ்ட் தி வெல் அக்செப்டட் தியரி தட் தி இண்டிவிஜுவல் சோல் இஸ் எட்டர்னல் அண்ட் டஸ் நாட் ஹேவ் பர்த். ரொம்ப கிளியரா இருக்கு, எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கும் அவகாசம் இல்லை. ரெண்டாவது சூத்திரமும் பூர்வபக்ஷ சூத்திரம், அதாவது நச்ச கர்த்து கரணம். இதே வந்தது இதுக்கு முன்னாடியே என்ன வந்துடுங்க, இந்த கீழே பாருங்க, சங்கர்ஷனாத் பிரத்யும்ன சஞ்ஞம் மனஹா ஜாயதே, ஜீவாத்மாவிலேருந்து மனசு உண்டாருது அப்படின்னு, அதுவும் தப்பு தான். இந்த ரெண்டாவது சூத்திரத்தை சொல்றோம், த தியரி தட் தி இண்டிவிஜுவல் சோல் விச் இஸ் தி கிரியேட்டர் கர்த்து கரணம் ந creates the manas, that is also the, that is the cause of the of cognition etc., is also not at all tenable, and therefore the pancharatra school of thought is not to be accepted or honored. Sulabhama irukku puriyudhu. Sankarshanat pradyumna samgyam manaha jayate iti kartuhu jeevat karanasya manasaha utpattihi nasambhavati yenna ஏதஸ்மாத் ஜாயதே பிராணோ மனஸ் சர்வேந்திரியாணி ச அப்படின்னு, பகவான் இடத்துல இருந்து மனசு மனசு ஏற்படுறதுன்னு ஒரு வார்த்தை, இன்னொரு இடத்துல என்ன சொல்றது, மனசு நித்தியம்னு சொல்லி சொல்றது. பிரகிருதத்துல இந்த வாக்கியத்தை வச்சோம்னா நமக்கு என்ன ஆறுது, மனசு பரமாத்மாவின் இடத்துல இருந்து உற்பத்தி ஆறுது உண்டாருதுன்னு சொல்லியிருக்கே தவிர ஜீவாத்மாவிலேருந்து உற்பத்தி ஆறுதுன்றது தப்பு. இப்படி அத்தக ஸ்ருதி விருத்த அர்த்த பிரதிபாதனாது, எப்படி சாங்கியாதி மதங்கள் ஸ்ருதி விருத்தமான விஷயத்தை சொல்லுகிறபடியாலே அப்பிரமாணம்னு நாம் கிரகிக்கணுமோ, அப்படியே அஸ்யாபி தந்திரஸ்ய பிராமாண்யம் பிரதிஷித்யதே. இந்த ஒரு பாஞ்சராத்திர தந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய பிராமாண்யமும் நமக்கு கிடையாது, அது அப்பிரமாணம், அதாவது அனாதரணியம், நாம் இதனுடைய ஒரு அத்தென்டிசிட்டியை ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு சூத்திரங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயம்
நான் மேலே போறேன். அதற்கு என்ன சொல்றார்கள் அப்படின்னு, இது தப்பு, பாஞ்சராத்திரம் பிரமாணம்தான் அப்படின்னு சொல்லி விஜயானாதிபாவே வாதத பிரதிஷேதான்னு ஒரு சூத்திரம் சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது, விப்ரதிஷேதாச்சான்னு சொல்லக்கூடியது இன்னொரு சூத்திரம். இது ரெண்டும் ரொம்ப பிரதானமான சூத்திரங்கள். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இதுல எப்படி இங்க வந்து ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு சொல்றது, மனஹா ஜீவாத்து மனஹா ஜாயத்தேன்னு சொல்றது, லிட்ரல் கிரியேஷன் நம்ம வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வச்சுட்டாதான் நமக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுறது, இந்த கேள்வி ஏற்படுறது. வாஸ்தவமாக என்ன அப்படின்னு இங்க லெஃப்ட் சைட்ல முதல்ல சூத்திரங்களுடைய அர்த்தத்தை சொல்லிவிடுறேன், சூத்திரத்தினுடைய பதங்களுடைய அர்த்தத்தை விஞ்ஞாபிக்கிறேன். விஜயானாதிபாவேவா, சின்ஸ் இட் இஸ் வெல் ப்ரூவன் தட் தி டர்ம்ஸ் லைக் சங்கர்ஷனா எட்ஸெட்ரா டினோட் தி சுப்ரீம் பிரம்மன், தி பேசேஜஸ் தட் ப்ரபவுண்ட் தி கிரியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சோல் ரெஃபர்ஸ் டு தி அபிமானி ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஜீவ தத்வா அண்ட் நாட் தி லிட்ரல் கிரியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சோல் அண்ட் தேர்ஃபோர் தி பாஞ்சராத்ரா ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் டு பி அக்செப்டட். சில இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம வேறொரு அர்த்தத்துல வேற சப்தத்தினுடைய பிரயோகத்தை பண்றோம். இதுக்கு பிரசித்தமான உதாரணம் அடியன் முன்னாடி சாஸ்திரங்கள்ல இதை பத்தி ஸ்பஷ்டமா இருக்கு. சில இடத்துல என்னன்னா, நம்ம லிட்ரல் மீனிங்கே எடுத்துக்க கூடாது, இம்ப்ளைட் மீனிங் தான் நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்திற்கு என்னன்னா, பிரசித்தமான உதாரணம், ஒரு பையன் இருந்தான், என்ன பண்ணான்னா அவர்களுடைய சத்ருகளுடைய ஒரு அகத்துல போய் சாப்பாடு சாப்பிடுறான். அது தெரிஞ்ச உடனே அந்த பையனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, விஷம் பூங்குஷ்வா அப்படின்னு அவனை திட்டினார் அப்படின்னு. அங்க போய் சாப்பிட்டியா, சரி விஷத்தையாவது சாப்பிட்டு தொலை, போய் விஷமாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் ரொம்ப ஒபீடியன்ட் பையன் இருக்கான், பிள்ளை இருக்கான், அவன் அப்பா விஷம் சாப்பிடுன்னு சொன்னார், அதனால விஷம் சாப்பிடணும், உடனே போய் விஷத்தை சாப்பிட்டு பிராணத்தை கழிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா, கிடையவே கிடையாது. இந்த விஷம் பூங்குஷ்வான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த சத்ருவனுடைய பகத்துல போய் நீ சாப்பிட்டியே, அது விஷத்தை சாப்பிடுறதுக்கு காட்டிலும் நீச்சமான விஷயம், அந்த மாதிரி பண்ணவே கூடாது, இட் இஸ் வர்ஸ் தேன் கன்சியூமிங் பாய்சன் அப்படின்னு அந்த தாத்பரியத்துல அவன் எடுத்துக்கான். ஏன்னா யாராவது ஒரு தகப்பனாரான தன்னுடைய பிள்ளைக்கு விஷத்தை சாப்பிடுன்னு சொல்லுவேன்னா என்ன, கண்டிப்பா சொல்லவே மாட்டான். இன்னைக்கு எப்ப ஏற்பட்ட சத்ருவா இருந்தாலும் பண்ண மாட்டான். பிரஹ்லாதனுடைய கடலை கதையில அந்த மாதிரி நடந்துருந்தா அந்த விஷயம் வேற, அது டோட்டல் எக்ஸெப்ஷன். அப்படி இல்லாமல் எந்த ஒரு தகப்பனாரும் கூட பிள்ளைக்கு வந்து விஷத்தை சாப்பிடுன்னு லிட்ரல் மீனிங்ல சொல்லுவாங்க. அதனால என்ன இம்ப்ளைட் மீனிங்கை கிரகிக்கணும் அந்த இடத்துல, என்ன ஒரு வியக்தி தன்னுடைய சத்ருவனுடைய அகத்துல போய் சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதுல இருந்து என்ன ஆறுதுன்னு அதெல்லாம் பெரிய விஷயம். மறுபடியும் விஷரன்னன் நபோக்தவியம் த்விஷந்தன் நைவ போஜயே அப்படின்னு ஸ்பஷ்டமா மகாபாரதத்துல சொல்றது. அந்த கிருஷ்ணன் வந்து தூதனாக வந்து விதுரா அண்ணாணி புகுஜேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான எபிசோட், அந்த நிறைய நமக்கு இன்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சாதாரணமாக உபன்யாசங்கள்ல வித்வான்கள் சொல்றது ஒரு சில பாகங்களை சொல்றார்கள், சில பாகங்கள் ஏன்னா அந்த மகாபாரத பிரகரணம் பூர்த்தி வா அப்படின்னு அவளுக்கு தெரியாதுன்னு கண்டிப்பா தெரியும். ஆனா சில பாகங்கள் வந்து பூர்த்தியாக அந்த மூலத்தை ரெஃபர் பண்ணாமல் இருக்கிறதுனால சில பேர் வந்து சில பாகங்களை ஸ்பஷ்டமா சொல்றது கிடையாது. அதனால அங்க என்னன்னா, சத்ருவனுடைய ஆத்துல சாப்பிட்ட என்ன ஆறுது என்னன்னு பெரிய விஷயம். பிரகிருத்துல என்னன்னா, விஷம் புங்க்ஷ்வான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அங்கே சத்ரு கிரகத்துல சாப்பிடுறது விஷபோஜனத்தை காட்டணும் தாழ்ந்தது அப்படின்றது அந்த ஒரு ஃபோர்ஸோட அந்த பையனுக்கு புரியணும்னா என்ன, அங்க போய் சாப்பிடாதேன்னு சொன்னா அந்த அர்த்தம் வராது. விஷத்தையாவது சாப்பிட்டு தொழில் அப்படின்னு சொன்னா அப்போதான் அந்த அர்த்தம், அந்த தீக்ஷணத்தை அவனுக்கு புரியும் யாருக்காவதுன்றதுக்காக. விஷம் புங்க்ஷ்வான்ற ஒரு உதாரணத்தை நம்ம பிரசித்தமான ஒரு, அதாவது லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உதாரணமா சொல்ற விஷயத்த கொடுக்குறேன். இந்த மாதிரி இங்கேயும் கூட என்னன்னா,
நாம் ஆஸ் இட் இஸ் லிட்ரல் மீனிங்கை எடுத்துக்கக்கூடாது. என்ன எடுத்துக்கணும் என்ன அப்படின்னு பகவத் ராமாந்திர காட்டுறது என்னன்னா, வா சப்தாது பக்ஷா விபரிவர்த்ததே, முன்னாடி சொன்னது தப்பு அப்படின்னு வான்னு காட்டுறது. விஜானஞ்ச ஆதிச்ச இது பரபிரம்ம விஜானாதி சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தானாமபி பரபிரம்ம பாவே சதி தத் பிரதிபாதன பரஸ்ய பிராமாண்யம் ந பிரதிஷித்தே. எப்போ நீங்க சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன்னு சப்தத்தை உபயோகிச்சீர்களோ, அதுவா அந்த ஒரு லிட்டரேச்சர்ல அந்த மாதிரி சப்தம் வந்துவிட்டோ, அப்போவே அந்த சாஸ்திரம் பூர்த்தி பிரமாணம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன சுவாமி, ஜீவன் உற்பத்தி ஆறுதுன்னு சொல்றதே, மனசு உற்பத்தி ஆறுதுன்னு சொல்றதே, எப்படி அதை கைவிடுறது நாம அப்படின்னு கேட்டு அதுக்குதான் மேற்கொண்டு சொல்ற. ஏ ததுக்தம் பவதி பாகவத பிரக்ரியாம் அஜானதாம் இதம் சோத்யம் ஜீவோத்பத்தி விருத்தா அபிஹிதா. இது ஜீவோத்பத்தியை சொல்லிட்டா, ஜீவோத்பத்தியை சொல்லிட்டா, எப்படி ஒத்துக்கிறது? பாகவத பிரக்ரியை, பாஞ்சராத்திர பிரக்ரியை யாருக்கு தெரியாதோ அவர்களுடைய ஒரு வார்த்தை இது. என்ன அங்க விஷயம் அப்படின்னு கேட்ட, வாசுதேவாக்கியம் பரம்பரம்ங்க ஆஸ்ரித வத்சலம் ஸ்வாஸ்ரித சமாஸ்ரேணீயத்வாய ஸ்வேச்சையா சதுர்தா அவதிஷ்டதே தத் பிரக்ரியா. பரவாசுதேவன் பரவாசுதேவன் அப்படின்னு அடியன் முதல்ல விஞ்ஞாபிச்சன். அது என்னன்னா, அந்த வாசுதேவாக்கியம் பரம்பிரம்மன், அது என்ன பண்றதுன்னா, அந்த பரத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை, பராவஸ்தை, அந்த பராவஸ்தையில இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை யாரும் புரிஞ்சுக்க முடியாது, யாரும் எப்படியும் அதை ஆசிரியக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஹையஸ்ட் 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 ஸ்டேட், அது தெரியாமலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னு சாதாரணமா சொல்லணும். ஆனா அந்த ஆஷ்டித வத்சலமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவன் என்ன பண்றான், ஸ்வாஸ்ரித சமாஸ்ரயணீயத்வாய, தன்னை ஆசிரியக்கூடியவர்கள் எப்படி ஆசிரியக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்திதியை ஆசிரியக்க முடியாது. தன்னை ஆசிரியப்பதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கணும், ஹி ஃபெசிலிட்டேட்ஸ் பீப்பிள் டு கம் டு ஹிம் அண்ட் சரண்டர். அதற்காக அவன் என்ன பண்றான்னா, ஸ்வேச்சையா சதுர்தாவதிஷ்டதே, அவனே நாலு ரூபங்களாக மாறுறான். அதான் வாசுதேவன் சங்கர்ஷனும் பிரத்யும்னன் அனிருத்தன் நம்பி. இந்த வாசுதேவனுக்கும் அந்த வாசுதேவனுக்கும் கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பரவாசுதேவன் வியூக வாசுதேவன், பரான்ற ஒரு சப்தத்தையும் வியூகான்ற சப்தத்தையும் வாசுதேவ சப்தத்தோட சேர்த்து காட்டுறாரு. அது எங்க தெரியறதுன்னா, பௌஷ்கர சம்ஹிதான்னு ஒரு ஆச்சரியமான சம்ஹிதை, பாஞ்சராத்திர சம்ஹிதை. அந்த பௌஷ்கர சம்ஹிதையில சொல்றது, யதா பௌஷ்கர சம்ஹிதாயாம் கர்த்தவியத்வேன வை யத்ர சாதுராத்யமுபாஸ்யதே க்ரமாகதை ஸ்வசஞ்ஞாபி ப்ராஹ்மணைராகமந்து தத் இத்யாதி தச்ச சாதுராத்யோபாசனம் வாசுதேவாக்கிய பரபிரம்மோபாசனம் இது சாத்வத சம்ஹிதாயாம். இந்த பரவாசுதேவனையே உபாசனம் டைரக்டா எப்படி உபாசனம் பண்றதுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. அதற்கான இந்த நாலு வியூக ரூபமாக இருக்கக்கூடிய அவனுடைய ஒரு அவதாரங்களை, அவனுடைய ஸ்வரூபங்களை உபாசனம் பண்ணி தன் மூலமாக பகவானை பரவாசுதேவன் நாம சேர்றோம் அப்படின்னு சொல்லி, பிராமணானாம் ஹி சத் பிரம்மா வாசுதேவாக்கியாஜினாம் விவேகதம் பரம் சாஸ்திரம் பிரம்மோபனிஷதம் ஸ்மிருதம் தத்தி வாசுதேவாக்கியம் பரம் பிரம்ம சங்கர்ஷண சம்பூர்ண ஷாட்குண்யவபு சூக்ஷ்ம வியூக விபவபேத பின்னம் யதாதிகாரம் பக்தைஹி ஞானபூர்வேண ஒரே ஒரு நிமிஷம்.
ஞானபூர்வேண கர்மணா அபியர்ச்சிதம் சம்யக் பிராப்யதே. விபவார்ச்சனாத் வியூகம் பிராப்ய வியூகார்ச்சனாத் பரம் பிரம்ம வாசுதேவாக்கியம் சூக்ஷ்மம் பிராப்யதே இதி வதந்தி. விபவோ ஹி நாம ராமகிருஷ்ணாதி பிராதுர்பாவ கணஹ வியூஹ வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபஹ சதுர்வியூஹ சூக்ஷ்மம் தூ கேவல ஷாட்குண்ய விக்ரஹம் வாசுதேவாக்கியம் பரம் பிரம்ம. யதா பௌஷ்கரே யஸ்மாத் சம்யக் பரம் பிரம்ம வாசுதேவாக்கியம் அவ்யயம் அஸ்மாத் அவாப்யதே சாஸ்திரம் ஞானபூர்வேண கர்மணா இத்யாதி. அதஹ சங்கர்ஷணாதீனாமபி பரஸ்யைவ ப்ரஹ்மணஹ ஸ்வேச்சா விக்ரஹ ரூபத்வாத் அஜாயமானோ பஹுதா விஜாயதே இதி ஸ்ருதி சித்தஸ்யைவ ஆஷ்ரித வாத்சல்ய நிமித்த ஸ்வேச்சா விக்ரஹ சங்கிரஹ ரூப ஜன்மனஹ அபிமானாத் தபி தரபிதாயி சாஸ்திர பிராமாண்யஸ்ய அப்ரதிஷேதஹ இதி. தத்ர ஜீவமனோனா மனோஹங்கார தத்வானாம் அதிஷ்டாரஹ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாஹ இதி தேஷாமேவ ஜீவாதி சப்தைஹி அபிமான அபிமானம் அபிதானம் அவிருத்தம் யதா ஆகாஷ பிராணாதி சப்தைஹி ப்ரஹ்மண அபிதானம். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்ட சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயத்தேன்னு ஒரு சப்தம். அனிருத்த சம்யம் பிரத்யும்ன சம்யம் மனஹா ஜாயத்தே அனிருத்த வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன சம்யம் மனஹ அனிருத்த சம்யம் அஹங்கார. இப்போ வந்து எங்க என்ன கேள்வின்னு ஜீவஹா ஜாயத்தே மனஹா ஜாயத்தே ஜாயத்தேன பிறக்கிறான்னு யார் சொன்ன அப்படின்னு ஜெனரெல்லாம் பிறக்கிறதுன்றது கரெக்ட் தான். ஆனா இங்க ஜீவஹான்னு என்ன அர்த்தம் ஜீவாத்மா நாம அர்த்தம் பண்றோம் அந்த மாதிரி கிடையாது. ஜீவஹான்னு யாருன்னு ஜீவயதி இது ஜீவஹா அப்படின்னு வச்சு சம்ஸ்கிருத பாஷையில இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும். எந்த பதத்துக்கு எப்படி அர்த்தத்தையும் நாம உண்டாக்க முடியும் அதுவா ஏற்படவும் முடியும். நாம உண்டாக்குறதுக்கும் அவகாசம் இருக்கு ஏற்படுறதுக்கும் அவகாசம் இருக்கு. எப்படின்னா இப்போ சம்ஸ்கிருதத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு வார்த்தை உண்டு விவக்ஷாதா காரகாணி பவந்தி. காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விபக்தியினுடைய அமைப்பு என்ன இருக்கோ அது விவக்ஷைக்கு அனுகுணமாக தான் ஏற்படுது அப்படின்னு. அதனால என்ன ஆறுதுன்னா சில இடத்துல இப்போ நாம என்ன சொல்றோம்னா இப்போ லௌகிகமான ஒரு உதாரணம் சொன்னோம் ரொம்ப லௌகிகமான உதாரணம். இப்போ சில பேர் முஸ்லிம்ஸ் கனடா தமிழெல்லாம் பேசுவோம் அவ எந்த விபக்திக்கு எந்த விபக்தியோ சொல்லி பேசுவேன் ஆனால் நமக்கும் புரியும் அவளுக்கும் புரியும் ஒரு ஒரு ஓரளவுக்கு 90% புரியும். இப்போ நான் கேட்டிருக்கேங்க இப்போ காடி ஆத்தியே அப்படின்னு ஹிந்தியில சொல்றேன். காடின்னா ஒரு அது ஒரு இது எருது வண்டியா இருக்குன்னா இல்லை ஏதோ ஒரு காரோ ஜீப்போ ஏதோ ஆயிருக்குன்னா ஒரு டெம்போவோ ஆயிருக்கு. காடி ஆத்திஹேன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தன்னில் கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி காடி பர்த்தாளே அப்படின்னு சொல்லு. வண்டி வருது காடி பருத்து வண்டி வருதுன்னு சொல்லணுமே தவிர ஹிந்தி நம்ம கன்னடத்தில் ஸ்பஷ்டமாக தெரியுது காடி பர்த்தாளே அப்படின்னு சொல்லு. அதாவது ஹி லிட்ரலி டிரான்ஸ்லேட்ஸ் இட். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ் புதுசா தெரியாமல் தெரியாமல் இருந்து புதுசா இருக்கிறவா என்ன பண்றாங்க இந்த டேபிள்னுடைய பேர்ல பேனா இருக்குன்னு ஆன் டேபிள் பென்னிஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ற. அதாவது நமக்கு என்னன்னா யாருக்கு இந்த ஒரு விஷயம் புரியுமோ அதுவா ஒரு பாஷையினுடைய பரிச்சயம் இருக்கோ அவர்களுக்கு அந்த விஷயம் நன்றாக புரியும். அந்த மாதிரி என்ன ஆறுதுன்னா இந்த வேதத்துல கூட சில இடத்துல விபக்தி அப்படின்னு இந்த லௌகிகமா பேசுறவர்கள் வந்து அஜ்ஞானத்தாலே அந்த மாதிரி பேசுவார்கள். ஆனா ரொம்ப உத்தமோத்தம ஜான ஸ்தித்தில இருக்கிற சமயத்துல என்ன இருதுன்னு சொன்ன சில விபக்திகள் தான் வித்தியாசம் ஆகுது சில வச்சனங்கள் தான் வித்தியாசம் ஆகுது. அப்போ என்னன்னா நாம என்ன சொல்றோம்னா அது நாம அது வி ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் எ மிஸ்டேக். பாகவதத்துல கூட ரொம்ப ஆச்சரியமா வருது பாகவத கிரந்தத்தை நம்ம பார்த்தோம்னா
அடியனுடைய ஆச்சாரியங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன். பாகவத கிரந்தத்துல நிறைய நிறைய கிரம இன்னைக்கு நாம பாணினிய வியாக்கரணம் அப்படின்றத நாம என்ன அனுசரிக்கணுமோ அந்த வியாக்கரண திருஷ்டியில பார்க்கிற சந்தர்ப்பத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு. அப்படியே சந்தஸ்ன்னு சொன்னா சந்தோபங்கங்கள் நிறைய இருக்கு. அதாவது இட் டஸ் நாட் கன்ஃபார்ம் டு தி கரெக்ட் மீட்டர்ஸ் இன் மெனி பிளேசஸ். ஆனா அதுல என்ன இருதுன்னா அந்த தோஷங்களை நாம தோஷமாவே பாவிக்க கூடாது, அது தோஷமே கிடையாது. ஏன்னா அந்த ரிஷிகளுடைய வார்த்தையிலேருந்து வந்தாச்சுன்னா ஒருவேளை கிராமட்டிக்கல் உங்க கிராமர் யார் கேட்கிற அந்த ஸ்தித்தி, பிகாஸ் அவ பிரம்மத்தினுடைய ஸ்தித்தில இருந்து அந்த வார்த்தையை சொல்ற. அப்படி சொல்ற சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கிராமட்டிக்கல் எரரோ இல்ல ஜெண்டர் எரரோ வந்ததுன்னா தட் எரர் இஸ் நாட் அட் ஆல் எரர், யூ ஷுட் நெவர் கன்சிடர் இட் அஸ் அன் எரர். அதுக்குதான் சம்ஸ்கிருத பாஷையில ஆர்ஷ பிரயோகம் அப்படின்னு சொல்ற. அதனால அங்க என்னன்னா பாகவதத்துல என்ன சொல்றதுன்னு ச வாக்விசர்கஹ ஜனதா அக விப்ளவஹ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யதி நாமான் யனந்தஸ்ய யசோங்கிதானி ஷ்ருண்வந்தி காயந்தி க்ருணந்தி சாதவஹ. ஒருவேளை அந்த வாக்கியங்கள் அது எப்பேற்பட்டதுன்னா ச வாக்விசர்கஹ ஜனதா அக விப்ளவஹ, இந்த பாகவதத்துல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு ஆச்சரியமான வார்த்தைகள், எப்பேற்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா ஜனதா அக விப்ளவ, எல்லா ஜனங்களுடைய ஜனானாம் சமூக ஜனதா, சமஸ்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய ஒரு பாவத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த பாகவதத்தினுடைய வார்த்தை. அது எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்தியம், ஒருவேளை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கலாம், மீட்டர் மிஸ்டேக் இருக்கலாம், இங்கதோ ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் கூட அது அந்த மிஸ்டேக்க இருக்குன்னு நாம பாவிக்கவே கூடாது. ஏன்னா நாமான் அனந்தசிய யசோங்கிதானி ஷ்ருண்வந்தி காயந்தி க்ருணந்தி சாதவ, இதெல்லாம் பூர்த்தி பகவான் நாம சங்கீர்த்தன ரூபமாக இருக்கு. அதை கேட்கறா பாடுறா சொல்றா இதெல்லாம் பண்றா சாதுகளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஜீவா ஜாயத்தை என்ன ஜீவஹான பரமாத்மான் தான் அர்த்தம், மனசுனாலும் பரமாத்மான் தான் அர்த்தம், அகங்காரம்னாலும் பரமாத்மான் தான் அர்த்தம். அந்த பகவானே அவனை தன்னை நாலு ரூபமாக அபிவியக்தி பண்ணிக்கிறான். ஈ மேனிஃபெஸ்ட் நாட் இஸ் நாட் பார்ன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஈ மேனிஃபெஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வாசுதேவா சங்கர்ஷனா அனிருத்தா பிரத்யும்ன, எதற்காக ஸ்வசமாஸ்ரேணீயத்வாய. பரவாசுதேவனை தான் அடையிறான், ஆனா அந்த பரவாசுதேவனை உபாசனம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய ஸ்வரூபம் சர்வாதீதமான ஒரு ஸ்வரூபம் அது. இந்த பரவாசுதேவனுடைய ஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது தன்னையே, கடியனுடைய ஆச்சாரியன் ஒரு சப்தத்தை இங்கிலீஷ் சப்தத்தை யூஸ் பண்ணு, அது வந்து தன்னை டைல்யூட் ஆக்கிக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான சப்தம், அதற்கு ஈக்குவலண்டான சப்தம் என்னன்னு நம்ம பார்க்கணும் தமிழ். அதை டைல்யூட் ஆக்கின்ற என்ன பண்றதுன்னா அந்த ரொம்ப பரமான விஷயம், ரொம்ப சர்வாதீதமான விஷயத்தை நம்ம யாரும் ஊகிக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட அந்த வஸ்து தன்னையே தான் டைல்யூட் ஆக்கின்ற, இட் ஆக்சுவலி டைல்யூட்ஸ் இட் செல்ஃப். அது நாம் அந்த ரூபத்தையாவது நாம் உபாசனம் பண்ணலாமா பண்ண முடியுமா அப்படின்ற அர்த்தத்தில் நாம் என்ன பண்ணுறது, வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு. அதில் என்ன விஸ்தாரமான விஷயங்களும், வாசுதேவன் என்கிறவன் ஷட்குண பரிபூர்ணன், சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் இதில் ரெண்டு ரெண்டு குணங்கள் பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். மீதி நாலு குணங்கள் அதாவது ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இருக்குதான். இந்த ஆறுக்கு தான் பகஹா பகஹான்னு பேர், ஷெண்ணாம் பகை தீரணான் ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் வீரிய தேஜாம் சசேஷதா அப்படின்னு சொல்றோம். அதுல ரெண்டு ரெண்டு குணங்கள் பிரதானமாயிருக்கு, மீதி நாலு குணங்கள் அனபிவியக்தமாயிருக்கு. ரெண்டு ரெண்டு குணங்கள் மேனிஃபெஸ்டா இருக்கு, மீதி நாலு குணங்கள் இருந்தாலும் கூட அன்மேனிஃபெஸ்டன்னு சொல்றோம். அப்படி அந்த ரெண்டு ரெண்டு குணங்கள் பிரதானமாக இருந்து சங்கர்ஷனும் பிரத்யும்னன் அனிருத்தன் ஏற்படுது. சில பேர் இதை வந்து பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் அப்படின்னு கூட இதையே ஈக்குவேட் பண்ணலாம்னு சொல்லி சில பேர் அப்படி கூட சொல்றாரு. அது உச்சிதமா அனுச்சிதமானு தனியா விசாரிக்க வேண்டிய விஷயம். இப்படி பர வியூக, அதுக்கப்புறம் விபவ, விபவான ராமகிருஷ்ணா தேவதாரங்கள், அதுக்கப்புறம் அந்தரியாமி, நமக்குள்ளேயே அந்தரியாமி, அந்த எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து
எல்லா அச்சேதனமான வஸ்துக்கள்லயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி அந்த பிரவிஷ்ய நியமயதி அவா யமயதிட்டு அந்தர்யாமி உள்ளே இருந்து கொண்டு நம்மை நியமிக்கக்கூடியவன் நம்மை பிரேரணம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அந்தர்யாமி. அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரம் அப்படின்னு சகல மனுஜ நயன விஷயதாங்கத மூர்த்தி விசேஷ எல்லா ஜனங்களுடைய இந்த மாம்ச சக்ஷுக்கே ஏன்னா இந்த மாம்ச சக்ஷு அபிவீக்ஷதேதம்னு ஸ்பஷ்டமா இருக்கு. நெஞ்சென்னும் உள்கண்ணேல் காணும் உணர்வுன்னு ஸ்பஷ்டமா ஆழ்வார் சொல்றார். அப்படி இருந்தாலும் கூட வெளிப்படையா நமக்கு இந்த கண்ணுக்கே தெரியக்கூடிய எல்லா ஜனங்களுடைய கண்ணுக்கும் தெரியக்கூடிய மூர்த்தி விசேஷம் ஆச்சரியமான விஷயம் அது அர்ச்சா. என்னுடைய ஆச்சாரம் சொல்லுற எதற்காக அஞ்சின்னு அர்ச்சாலேருந்து ஆரம்பிக்கிறோம். அர்ச்சையிலேருந்து அந்தர்யாமி தன்னுடைய ஹிருதயத்திலேயே பகவானுடைய ஒரு தர்சனம் ஏற்படணும். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கடினமான விஷயம். அங்கேருந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மேல விபவத்துக்கு போறது, விபவத்திலேருந்து அங்கேருந்து வியூகத்துக்கு போறது, வியூகத்திலேருந்து பரத்துக்கு போகணும். ஸோ அது டிசெண்டிங் ஆர்டர்ல எப்படி வருது, நாம அசெண்டிங் ஆர்டர்ல அந்த முதல்ல அர்ச்சையில கோயில போய் பெருமாள் சேவிக்கிறது இதெல்லாம் பண்றோம். ஆனா கடைசியில என்னன்னா ஆத்மசாத்கரணம் அப்படின்னு நம்ம ஆத்மாக்குள்ளேயே அந்த நமக்குள்ளேயே நம்ம ஹிருதயத்திலேயே அந்த பகவான் இருக்கான்றதை ரியலைஸ் பண்ணணும். அப்போதான் அது அந்த கோயில்ல போய் நம்ம பெருமாள் சேவிக்கிறதுன்றது சார்த்துக்கு மாறும். அதோட நிற்க கூடாதுன்றது ரொம்ப பிரதானமான விஷயம், ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கப்புறம் வியூகம், அதுக்கப்புறம் அந்தரியா, அதுக்கப்புறம் இது விபவம், அப்புறம் வியூகம், அப்புறம் பரம். கடைசியில போய் மோட்சம் அப்படின்றது பரவாசனத்தை போய் சேரணும். அதுதான் முக்கியமான விஷயம் பாந்திராத்திரத்துல சொல்லக்கூடியது. அதனால இங்க ஜீவோ ஜாயத்தே மனஹா ஜாயத்தே அகங்காரா ஜாயத்தேன்னு சொல்றதுன்னா ஜீவாபிமானி தேவதா அப்படின்னு சொல்றது. மனஹா அபி மனோபிமானி தேவதா அகங்காராபிமானி தேவதா யாருன்னா எல்லாம் பகவான் தான். எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் தான். எப்படி ஆகாஷ சப்தங்கள், ஆகாஷாதிகரணம், இன்னும் எத்தனையோ அதிகரணங்கள், ஜோதி, ஜோதிரதிகரணம், ஆகாஷாதிகரணம், எல்லா இடத்துலையும் ஜோதிஹின்னா பரமாத்மா, ஆகாஷான்னா பரமாத்மான்னு வந்துடும். அப்படி இங்கேயும் மனசு அகங்காரம் இந்த சப்தங்களுக்கு பரமாத்மான் தான் அர்த்தம். ஜாயத்தை அப்படின்றதுக்கு அபிவியக்தி, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதையும் நாம ஜாயத்தையும் தானே சொல்றோம். அபிவியக்தி யார்தையும் நம்ம உண்டாருதுன்னு சொல்றது எத்தனையோ சமயத்தை சொல்றோம். அந்த அர்த்தத்துல கிரகிக்கணுமே தவிர ஜீவோ ஜாயத்தேன்னு ஜீவன் உற்பத்தி ஆறுதுன்னு சொன்னா அதனால பாஞ்சராத்திரம் அப்புறமாகும் அப்படின்னு சொல்றது உச்சிதம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அதனால கடைசியில என்னன்னா இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, சின்ஸ் தி பேசேஜஸ் தட் ப்ரொபவுண்ட் தி கிரியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சோல் ரெஃபர்ஸ் டு தி அபிமானி ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஜீவ தத்வா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரான்னு சேர்த்துக்க வேண்டியது, அண்ட் நாட் தி கிரியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சோல், அண்ட் தேர் ஃபோர் தி பாஞ்சராத்ரா ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் டு பி அக்செப்டட் ஆன் ஆனர்ட் அப்படின்னு மூணாவது சூத்திரம். நாலாவது சூத்திரமும் ரொம்ப சுலபமா இருக்கு. அதை சொல்லிட்டு மேற்கொண்டு இதுல வரக்கூடிய விசேஷங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அதிகரணத்தை பகவத் ராமாந்திரே ஒரு ரெண்டு பேஜ் விஸ்தாரமா எழுதியிருக்க. இதனுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்றத பத்தி அது வந்து அதை அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அதற்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக இருக்கிறபடியாக இந்த நாலாவது சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லி இன்னைக்கு முடிக்கிறேன். விப்ரதிஷேதாச்ச பாஞ்சராத்திரத்திலேயே மேற்கொண்டு ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்றேன். அதனால பாஞ்சராத்திரத்தையும் கூட ஜீவாத்மா நித்தியன் அப்படின்றே அப்படின்னே சொல்றபடியாது அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு பாஞ்சராத்திரம் அப்பிரமாணம்னு சொல்றது தப்பு அப்படின்னு காட்டுறேன். சின்ஸ் தி தியரி தட் தி இண்டிவிஜுவல் சோல் விச் இஸ் கிரியேட்டட் இஸ் கிரியேட்டட் இஸ் ரெஃப்யூட்டட் இன் தி பாஞ்சராத்ரா பிலாசபி டூ தி பாஞ்சராத்ரா ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் டு பி அக்செப்டட் அண்ட் ஆனர்ட் அதான் இங்க பங்கீர சொல்றார். விப்ரதிஷித்தாஹி ஜீவோத்பத்தி தஸ்மின் அபி தந்திரே
பாஞ்சராத்திர தந்திரத்திலையும் ஜீவாத்மாக்கு உற்பத்தி உண்டுன்றது ஒத்துக்கலே. எதோக்தம் பரமசம்ஹிதாயாம், பரமசம்ஹிதையில என்ன சொல்லுது, அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா திரிகுணா கர்மிணாம் க்ஷேத்திரம் பிரகிருதே ரூபமுச்சதே வியாப்தி ரூபேண சம்பந்த தஸ்யாஶ்ச புருஷஸ்ய ச சஹ்யநாதிரனந்தஶ்ச பரமார்த்தேன நிஷ்சிதஹ. புருஷன் சொல்லக்கூடிய ஜீவாத்மா அனாதி அனந்தன் அப்படின்னு ஸ்பஷ்டமா பரமார்த்தேன நிஷ்சிதான பரமசம்ஹிதையில சொல்ற. ஏவம் சர்வாஸ்வபி சம்ஹிதாசு, ஏதோ ஒரு சம்ஹிதையில இல்லை, எல்லா சம்ஹிதையிலையும் ஜீவசிய நித்தியத்துவ வச்சனாது ஜீவசிய ஸ்வரூபோத்பத்தி பாஞ்சராத்திரதந்திரே பிரதிஷித்தா ஏவா. எங்கேயும் ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி உண்டு பாஞ்சராத்திர தந்திரத்தையும் கூட சொல்லுமே. அப்போ ஜன்ம மரணாதி வியவஹாரஸ்து லோகவேதையோ ஜீவசிய யதோபபத்தியதே பிரஜாபதி பிரஜாசிருஜதான். வேதத்துல இந்த ஜீவாத்மா பரமாத்மானே தான் உண்டானதுன்னு வேதத்திலையும் சொல்றது, லோகத்தையும் நாம சொல்றோம். அது அதனுடைய விஷயம் எங்க சொல்றோம், நாத்மா ஸ்ருதேரி சித்திர பக்ஷியது. வேதத்திலேயே வந்திருக்கே சுவாமி, பிரஜாபதி பிரஜாசிருஜதான் இருக்கு. யதா சுதீப்தாத் பாவகாத் சஹஸ்ரஷ பிரபவந்தே சரூபாக பிரபவந்தே இருக்கு. அதனால எப்படி அப்படின்னா, அதற்கு பதில் மேற்கொண்டு ஆத்மாதிகரணம்னு அடுத்த வாரத்திலேயே வரப்போகுது, அந்த இடத்தை நம்ம விஸ்தாரமா சொல்ல போறோம். அத்த ஜீவசிய உற்பத்தி தத்ராபி பிரதிஷித்தா. அதனால பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலையும் கூட ஜீவோற்பத்தி உண்டுன்னு சொன்னது கிடையாது, ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதனால ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்ற காரணத்தாலே பாஞ்சராத்திரம பிரமாணம் அப்படின்னு சொன்ன அது தப்பு, அந்த மாதிரி கிடையாது. இது ஜீவோற்பத்தி வார நிமித்த அப்பிராமான்ய சங்கா தூரோத்சாரிதா. ஜீவோற்பத்தியை சொல்றபடியாலேயே இந்த பாஞ்சராத்திர தந்திரம் பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்பிரமாணம் அப்படின்னு சொன்ன அது கிடையாது. ஏன்னா பாஞ்சராத்திரத்தையும் கூட ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சூத்திரார்த்தத்தை முடிக்கிறார். மேல்கொண்டு விஸ்தாரமா நாலஞ்சு பேர் நிறைய விஷயங்களை சாதிக்கிறார் பகவத் ராமானுஜர். அதனுடைய விஷயங்களை அடுத்த ஒரு கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி இதோட நிறுத்துறேன். லைவ் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இந்த சுதர்ஷன் சுவாமி ஒரு கேள்வி கேட்டிருக்கார், இஃப் காலா இஸ் எ கிரியேஷன் அண்ட் சின்ஸ் த கான்செப்ட் இஸ் எட்டர்னலி ஸ்டைட் டு காலா இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஃபுட் பாஞ்சராத்திரா பி கரெக்ட் இன் அஸ்யூம். இது கைண்ட்லி ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் தி பிகினிங் ஸோ தட் ஐ கேன் ஆன்சர் டு தட். ஹவு மச் ஆஃப் ஓவர் லேப் ஆஃப் கிரியா அண்ட் கிரியா அண்ட் அதர்ஸ் மென்ஷன் இன் வேதாஸ் இன் பாஞ்சராத்திரம். இதையும் தயவுசெய்து அடுத்த கிளாஸ்ல நான் இதை பற்றி விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய விஷயம். Kindly remind me in the beginning of the next class so that I can talk about this. Where are you? Adin, Satyanarayan Dosh. Sorry. Adin, Satyanarayan Dosh. Maila Pugla. இப்ப இந்த பாஞ்சராத்திர அதிகரணத்தை வந்து ஆதிசங்க சங்கர பாஷ்யத்துல எப்படி நிர்வாகம் பண்றாரு அப்படின்னு அதை பத்தியும் ரொம்ப விஸ்தாரமா சொன்னா, ஏன்னா சங்கராச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம், பாஞ்சராத்திரத்தை சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாம ஒத்துக்கிறோம், ஜீவோத்பத்தின்றது ஒரு விஷயம் மட்டும் நாம ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் ததப்பி அங்கீகரியத்தையும் ததப்பி அங்கீகரியத்தையும் ரொம்ப ஆச்சரியமா சொல்றோம். அது பார்த்தா நமக்கு சங்கர பாஷ்யமா வேற ஏதாவது தோணும் அந்த அளவுக்கு இருக்குது. அந்த பங்கிகளை அப்படியே அவசியமா சொல்லணும் மனசுல வச்சுட்டு இருக்கேன், அதை அடுத்த வாரம் நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா அவருக்கு பாஞ்சராத்திர தந்திரம் அங்கீகரியத்தை சொல்றாரு, அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஜீவோற்பத்தியை மட்டும் நான் நிஷேதிக்கிறேனே தவிர நாம ஒத்துக்கிறது இல்லையே தவிர பாஞ்சராத்திரம்னா எனக்கு சம்மதம் தான் சொல்றார். முதல்ல நாலஞ்சு வாக்கியங்கள்ல வீட்டுக்கையில இருக்கக்கூடியது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதையும் அடியன் படிச்சு விஞ்ஞாபிக்கிறேன். இப்ப விஷ்ணு புராணம் கீதையெல்லாம் வந்து பிரமாணமா எடுக்கிறார் இந்த சீபாஷ்யத்துல, பாஞ்சராத்திரத்தை எங்கேயும் வந்து எடுத்த மாதிரி தெரியலையே அடியன். இதான் சம்பிரதாய கிரந்தங்கள்லயே எடுத்திருக்காரு அப்படியே, இந்த அதிகாரம் எடுத்திருக்கேன் இது அதை நிர்தானம் பண்றதுக்காக, மற்ற அதிகாரத்துல அதிகம் எடுக்கலையேன்றதுக்காக கேட்டான். அது இப்ப இதுல என்ன பண்றாருன்னா, விஷ்ணு புராணம் இதெல்லாம் அது அதை பத்தியும் விஸ்தாரமா சொல்லணும்.
இப்போ நாம யாரோட சர்ச்சை பண்றான்ற விஷயத்தை பொறுத்து இருக்கு. இப்போ சங்கரருடைய அநுயாயிகள் அவர்கள் சங்கராச்சாரிய பாஞ்சராத்திரத்தை ஒத்துனா கூட அவர்களுடைய அநுயாயிகள் அதை ஒத்துக்கணும். அதனால அவர்களோடு நம்ம சர்ச்சை பண்றப்போ அவர்கள் பிரமாணமா ஒத்துக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி எடுத்து இருப்பின்றது. அதனாலதான் சில கேள்விகள் தான் சில பேர் கேட்கிற பாகவதத்தை ஏன் பிரமாணமா எடுக்கிறதில்லை அப்படின்னு கேட்கிறேன். இந்த வேற சில உபனிஷத்துக்களை எல்லாம் ஏன் பிரமாணமா எடுக்கிறதில்லை அப்படின்னு கேட்கிறேன். நாம் இன்னொருத்தரோட வாதம் பண்ற சமயத்துல இப்போ ரெண்டு பேர் அட்வொகேட்டுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு பேரும் வாதாடுறாங்க. போத் ஆஃப் தெம் அக்செப்ட் தி அத்தென்டிசிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நாம பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு அட்வொகேட்டோட பேசணும்னு in the Indian constitution it is mentioned like this, and I don't value or I don't give any respect to your Indian constitution, why are you quoting that? Nu kelvi andha maari oru vishayam irukkiradhaala avargaloda vaadaadra sandarbathai namba endha oru shruthi idu avargal edukkaamal illa avargal ottukkaamal irukkakoodiya oru granthathai namba pramaanama edukkiradhu kediyadhu. Adhaala பாகவதத்தையும் பிரமாணமா எடுக்கிறது கிடையாது. மேல் ஆனா மத்வாச்சாரியருடைய காலத்துல அவர் பாகவதத்தையும் பிரமாணமா எடுக்கிறார் அவருடைய பாஷ்யத்துல. ஆனா சங்கரர் எங்கேயும் பாகவதத்தை கோட் பண்ணாமல் இருக்கிறபடியால பகவத் ராமாந்திரம் கூட பாகவதத்தையும் கோட் பண்ணி அப்படின்னு இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா என்னுடைய ஆச்சாரியன் ஆராய்ச்சி பண்ணிருக்கார். அந்த திருஷ்டியில நாம இது சொன்னோம். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா பிலாசபிஸ் இருக்கும்போது எதை எந்த ரெஃபரன்ஸ் வச்சு தே வில் டிபேட் ஸ்வாமி? அதுல வந்து டிபேட்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜ் டாபிக். ரெண்டு பேர் டிபேட் பண்றப்போ யாரு மத்தியஸ்தர்னு பேர் இருக்கு. அந்த கௌதமர் மகர்ஷி வந்து இந்த டிபேட்னுடைய சயின்ஸை விஸ்தாரமா சொல்லியிருக்கு. அதுல முதல்ல என்னன்னா டிபேட் பண்றதுக்கு முன்னே தேர் ஹேஸ் டு பி எ மீட்டிங் பிட்வீன் தி டூ டிபேட்டர்ஸ். அதுல வந்து சமயபந்தம்னு ஒரு சொல்றார் கௌதம மகர்ஷி. வாத பத்தியில எப்படி பண்ணணும் அப்படின்னு நியாயசாஸ்திரத்துல தான் வாத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. தட் வாஸ் தி டைம் ஆன ட்ரெடிஷன். எல்லாரும் ஒத்துட்டு இருக்க நியாயசாஸ்திரத்துடைய வாத பத்தியை. அதுல முதல்ல என்னன்னா என்னைக்கு டிபேட் அப்படின்றது நடக்கிறதோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மத்தியஸ்தர்னு ஹீஸ் தி ஜட்ஜ். அவருக்கு மத்தியஸ்தர்னு பேர். அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் கூட விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். நாட் லைக் டுடேஸ் ஜட்ஜஸ் வித் டியூ ரிகார்ட்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் ஆனஸ்ட் அண்ட் சின்சியர். அண்ட் இதுல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இன்வால்வ் ஆகல. இட் இஸ் பியூர்லி வித் ரிகார்ட் டு பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுல சமயபந்தம்னு சொல்லி இவன் என்ன சொல்லணும்னா இவன் ரெண்டு பேரும் முதல்ல ஜட்ஜினுடைய ஒரு பிரசன்ஸ்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வி வில் அக்செப்ட் தீஸ் டெக்ஸ்ட் ஆஸ் அத்தாரிட்டிஸ் these aspects as authorities in the terms of references என்னன்னு சொல்லி அந்த அனுமார பிரயோகம் வந்து பஞ்சாவய வாக்கிய பஞ்சாவய பிரயோகமா தேவய பிரயோகமா தேவய பிரயோகமா இது மாதிரி எத்தனையோ கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியாவில் தான் அவ டிஸ்கஸ் பண்ணி சமயபந்தம்னு பேரு. சமயபந்தம்னா தி டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அது எதுன்னு முதல்ல டிஸ்கஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணாரு. அதை டாக்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவர்கள் அந்த டிபேட்ல இறங்குறார்கள். அப்போ இஃப் தே டைக்ரஸ் ஆர் தே டூ இன் கான்ட்ரடிக்ஷன் வித் தி அக்செப்டட் நார்ம்ஸ் ஆர் தி டாக்குமெண்டட் நார்ம்ஸ் அப்போ வந்து அதெல்லாம் எப்படி பண்ண நிகிரஹஸ்தானங்கள்னு சொல்லி அஜ்ஞானம் அப்பிரதிபான்னு சொல்லி 20க்கும் மேற்பட்ட நிகிரஹஸ்தானங்கள் அதாவது தி காசஸ் ஆஃப் எ பர்சன் தி பீங் தி கெட்டிங் டிஃபீட்டட் இன் தி வாதம். வாதம்னு சொல்லக்கூடாது ஜல்பகதான் பேர். இந்த ஜல்பகதால வாதம் அப்படின்னு சொல்றது தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேர் பண்ணக்கூடியது. அதுல ஜெயாபஜயங்கள் கிடையாது. டெக்னிக்கலா சொல்லக்கூடிய விஷயம் வாதத்தை ஜெயிச்சாருன்னு நாம சாதாரணமா லோகத்துல சொல்றது. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அக்கார்டிங் டு சாஸ்திர முறையில சொல்றதா என்ன வாதத்துல ஜெயாபஜயங்கள் கிடையாது. என்ன தத்துவ புகுத்சு கதாவாதான்னு சொல்றது. வாஸ்தவமான விஷயம் என்ன தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேர் பண்ணக்கூடிய ஒரு ஓரல் டிபேட் வெர்பல் டிபேட்டுக்கு வாதம்னு பேர். அந்த ஜெயபராஜயங்களே கிடையாது. ஜெயபராஜயத்திற்காக ஜெயத்திற்காக பண்ணக்கூடிய ஒரு அந்த ஒரு டிபேட்டுக்கு வந்து ஜல்பகதான்னு பேரு. விஜிகீஷு கதா ஜல்பகான். அதுல வந்து முன்னாடி அந்த மத்தியஸ்தர்னு சொல்லக்கூடிய ஜட்ஜினுடைய பிரசன்ஸ்ல தே ஹேவ் டு டிசைட் ஆல் தி லே டவுன் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆர் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்.
அதுல வந்து இதை பிரமாணமா எடுக்கிறேன், இதை பிரமாணமா எடுக்கிறேன், இதை பிரமாணமா எடுக்கிறேன்னு சொல்றது, எந்தெந்த கிரமத்துல வாதம் பண்றேன்னு சொல்றது, எந்த கிரமத்துல பூர்வபட்சம், எந்த கிரமத்துல சித்தாந்தம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாதம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருந்தது தெரியுது. அதை அப்படியே தே ஹேவ் ரிப்ளிகேட்டட் தி என்டையர் ப்ராசஸ் இன் தி கிரந்தாஸ் லைக் ஸ்ரீபாஷன். அதனால எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப பெரிய விஷயம். இதை பத்தியா எல்லா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்னன்னா, ஒரு யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது, ஒரு கிராமியமான ஒரு இது சொல்லுவா, கரடிக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் மயிறு அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு விஷயமும் கூட ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கு, அடியனை போல இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சது ஒரு 41.00001%. ஆனா எல்லா விஷயத்திலையும் நம்ம கிரந்தங்கள்ல விஷயங்கள், பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்கள், ரிஷிகளுடைய கிரந்தங்கள், எத்தனை விஷயங்கள் இருக்கு என்ன நம்ம ஊகிக்கவே முடியாது. அது அடியானுடைய ஆச்சாரியன் சொல்றது, யாருக்கு சொல்றது, யார் கேட்கறது, இதெல்லாம் யாருக்கு வேண்டி இருக்கு இந்த காலத்துல, யாரோட நான் போய் சொல்லி சொல்லுவார் லௌகிகமா, யாரோடையா போய் முட்டிக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். ஈவன் ஐ எம் வெரி அன்வர்த்தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு இப்ப கூட அடியனுக்கு தெரியும். இன்னும் அந்த வயசுல இன்னும் நிறைய கிரகிக்க வேண்டி இருந்தது, அந்நியாயமா நான் விட்டுட்டேன் அப்படின்னு அடியனுக்கு தோன்றது. அதனால யார் சொல்லிக்க சொல்லுவார், யாரோட போய் முட்டிக்கிறது, இத்தனை ஆயிரம் விஷயங்கள் இருக்கு, யாருக்கு சொல்றது, கேட்கிறவா யாரு. அதனால ஒரு எந்த பிரமாணத்தை எடுக்கணும், எந்த எந்த திருஷ்டியில எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அதனால அதெல்லாம் நம்ம பகவானுடைய அனுகிரகத்தால, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால தான் அந்த விஷயங்கள் எல்லாம் புரியணும். எல்லா சாஸ்திரங்களையும் நம்ம வாசிக்கணும், எத்தனையோ கிரந்தங்கள் நாம புரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி யார் பண்ண போறா, எப்படி பண்ண போறான்றதுதான் பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஒரு சின்ன இன்னொரு, இந்த பரவாசுதேவன் அதுக்கப்புறம் சங்கர்ஷ்ணன் அப்படி சொன்னேன். ஸோ பரவாசுதேவனை பற்றி சொல்லும்போது நம்மளால டைரக்டா கிரகி, என்ன வார்த்தை யூஸ் பண்றேன்னு தெரியல, பட் நம்மளால பரவாசுதேவன் பியாண்ட் அவர் கன்செப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்குதான் சமாஸ்ரீயணீயத்வாய ஸ்வயம் அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய பங்கி, நம்மை ஆசிரிப்பதற்கு ஆசிரிக்கிறது ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக அப்படின்னு வந்திருக்கு. அதனாலதான் பரம கிருப்பையாக தன்னை, அதுதான் அதுக்குதான் அடியான் ஒரு வார்த்தையை சொன்ன, பரவாசுதேவனை தன்னை தான் டைல்யூட் ஆக்கிக்கிறதுன்னு அடியனுடைய ஆச்சாரியன் அதே ஒரு இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணிருப்பார். ரொம்ப பெரிய, இப்போ ரொம்ப ஒரு இப்போ ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்ரீனிவாசன் ராமானுஜனுடைய மேத்தமேட்டிக்கல் நோட்ஸ் யாராவது ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்கிறவனுக்கு கொடுத்தா அவனுக்கு என்ன புரியும், ஏதோ ஹி வில் சீ சம் ஆல்பாபெட்ஸ் தட்ஸ் ஆல் ஆர் சம் நம்பர்ஸ் அண்ட் இது ஏதோ ஏபிசி எக்ஸ்ஒய்செட் அப்படின்னு. ஏன்னா அது புரிய, நமக்கு புரியறதுக்கு நமக்கு அந்த புத்தியில அவ்வளவு பிரகரத்தை கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வி ஹவ் டு ஆஸ்க் சம் அதர் வெரி குட் மேத்தமேட்டிஷியன் ஹூ வில் டைல்யூட் இட் டு அவர் லெவல். அண்ட் ஒரு பேர்ல எழுதியிருக்கிறது ஹி வில் ஆக்சுவலி சே பாரு, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒர்க் அவுட் பண்ணி இட் வில் ரன் இன் டு 300 steps ஆர் 400 steps. ஸ்ரீனிவாச ராமானுஜன் 2 steps எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ யாரோ ஒருத்தர் டெய்லியூட் பண்ணி 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 இந்த திஸ் சீக்வன்ஸ் திஸ் திஸ் சீக்வன்ஸ் திஸ் தேர் ஃபோர் தேர் ஃபோர் தேர் ஃபோர் தேர் ஃபோர்னு 300 steps போட்டதுக்கு அப்புறம் எஸ் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அந்த மாதிரி அது பகவான் வந்து நமக்கு நம்முடைய ஒரு கன்செப்ஷனுக்கு தாண்டின ஒரு ஸ்வரூப், நம்முடைய நாட் ஆர்டினரி பீப்புள் லைக் மீ அண்ட் சம் அதர் பர்சன்ஸ், பட் ரொம்ப பெரிய பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரே அப்படின்னு சொல்றாலோ இல்லை, அந்த மாதிரி அதுல இருந்து தன்னை டைல்யூட் ஆக்கிக்கிறது வந்து தன் மாதிரி. என்னால பரவாசுதேவன் அப்படின்றது டைரக்டா நமக்கு அது ஒரு புத்திக்கு எட்டாத விஷயம் அப்படின்னு தெரியுது. அப்ப ஸ்ரீமன் நாராயணன், கிருஷ்ணர், பரவாசுதேவன், இந்த கொஞ்சம் ரிலேஷன் கொஞ்சம் சொல்ல முடியுமா சுவாமி? அது இன்னொரு நாளைக்கு அடியன் வித்யா அடியன் சுவாமி மங்கள ஸ்லோகத்தோட அடியன். யோ நித்யம் அச்சுத பதாம்புதயுக்ம ருக்மம் யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஹரே, தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. தேங்க்யூ சுவாமி.